जीवन मुक्ति प्रदम देवम परमहंस नित्यानंदर ओर वाळुम अवतार पुरुषर पिरप्पिलिरुंदे ज्ञानत्तै ज्ञान शक्तियै वेळिप्पडुत्तिय पिरवि योगी तमिळिलुम ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டானிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர், லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140-க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானோசே, ஃபீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர், 1,000,000-க்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை 1,000,000-க்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானோசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி, அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வ ரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம் நித்ய முக்தம் நிர்விகல்பம் தியான லோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம் ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞான அப்புறம் அந்த அம்மா கேட்டாங்க, இதை இந்த அந்த நிகழ்ச்சியில் அந்த அம்மா கேட்டாங்க, அடித்து சத்தியம் பண்ணுனே அந்த சாமியார் பேர் என்னடான்னு கேட்டாங்க. அந்த அம்மா கேட்ட உடனே அந்த நான் சொன்னேன் அருணகிரி யோகீஸ்வரர்னு சொன்னாருன்னு சொன்னேன், அவ்வளோதான். அந்த அம்மா டாப்புன்னு என் காலையில் விழுந்துருச்சு. அங்கேயே விழுந்துட்டு என்னடா சொல்கிற, சத்தியமாக அவரே வந்தாராடா, அப்படி தான் பாட்டி சொன்னார் அப்படின்னு அங்கேயே காலில் விழுந்துட்டு என்னடா சொல்கிற, நாங்கள்லாம் ஜென்ம ஜென்மமாக தவம் பண்ணாலும் அவரை பார்க்க முடியல, அவரே வந்து 9 மாதம் கூட இருந்தாராடா. ஆமாம் பாட்டி, அப்படி தான் அவர் பேர் சொன்னார், உன் மேலே சத்தியம், அப்படி தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் ரெண்டாவது தரமும். இந்த பாட்டிக்கு ஒன்றும் புரியலை, அது தாரதாரையாக அழுவ ஆரம்பிச்சுட்டு என்னவோ பண்ணிவிட்டு அதுக்கு தாங்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ நான் நடந்தது நான் சொன்னது சத்தியம்தான் அப்படின்னு அந்த புரிஞ்சிருச்சு. ஆனால் எப்படி நான் அந்த ஒரே என்ன உள்ள வாங்கிக்க முடியலை.
இப்ப அது வரைக்கும் எனக்கு இருந்த குழப்பத்தை அந்த அம்மா கொடுத்துட்டேன். அந்த அம்மா உடனே சரி சரி விடு 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 நீ திருடிட்டு மாற தெரியுதா எனக்கு அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியாமல் அது சரி எப்படியோ போ அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. அந்த அம்மாவாலையும் ஹேண்டில் பண்ண முடியல சுச்சுவேஷனை, வீட்டுக்கு போயிடுச்சு. எனக்கா இங்கே ஒரு பக்கம் மாளாத துக்கம், ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தார்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு, நான் சொன்னதுனால தான் இவர் வராமல் போயிட்டாரோன்னு துக்கம். அடி வயிற்றுலேருந்து அந்த துக்கம் பொங்குது. காதல் தோல்வி ஏற்பட்டா வரும் பாருங்க அந்த மாதிரி துக்கம். உடம்பு முழுக்க புல புல அந்த நர்வஸ் பிரேக் டவுன்றாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆடி போயிருச்சு. ஒரு பக்கம் அவரை இவ்வளவு நாள் பார்த்து அப்ப மட்டும் ஏதோ பொறி தட்டுச்சு, எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு பக்கம் துக்கம் அந்த சாமி வெளியில வரலன்னு, இன்னொரு பக்கம் யாரோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பர்சனை பார்த்துட்டோம் புரிஞ்சிச்சு அந்த ஆனந்தம். இவ்வளவு நாள் நம்ம கூட விளையாடிட்டு இருந்தது சாதாரணமான ஒரு சன்னியாசி இல்லை. ஒரு பக்கம் அந்த ஆனந்தம், இன்னொரு பக்கம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோமோ நாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற துக்கம். இது ரெண்டும் அல மாதிரி அடிக்குது, துக்கம் அல அடிக்குது இந்த பக்கமும் அந்த பக்கமும். அவருடைய நினைவுகளாலேயே செஞ்ச புண்ணிய கர்மம் எல்லாம் கரைஞ்சு போகுது உடம்புக்குள்ள, வராமலே போயிடுவாரோ அப்படின்ற துக்கத்தினால என்ன பாவமெல்லாம் கழிஞ்சு போகுது, உடம்பு புடம்போடப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் அனுபவிச்ச மிக மோசமான துக்கம் அந்த துக்கம் தான். ஒரு பக்கம் ஆனந்த கடல் பொங்குது அவருடைய நினைவு வரும்போது, இன்னொரு வினாடி என்ன ஆகுது வராமலே போயிடுவாரோன்ற துக்க கடல் பொங்குது. அப்படியே அங்கேயே அழுது 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 அங்கேயே படுத்துட்டேன். சாயந்தரம் ஒரு லேட்டாக, ரொம்ப லேட்டு, 8:30 9 மணிக்கு மேலே தான் இது நடந்தது நிகழ்ச்சி. அங்கேயே அப்படியே படுத்துட்டேன், அந்த தேம்பி தேம்பி அழுது குழந்தைங்க தூங்கி போய்டும் இல்லையா, அந்த மாதிரி அங்கேயே விழுந்துட்டேன். ஒரு 11:30 இருக்கும், ஓடினேன் கர்ப்ப மந்திருக்குள்ளே தரிசனம் பண்ணுறதுக்காக. போய் பூஜாரி யாரும் இல்லை, அந்த நேர போன போய் பார்த்தா கண்ணை திறந்து பளிச்சுன்னு அந்த சன்னியாசி இங்க உட்கார்ந்துருக்காரு, கர்ப்பமந்திரில உட்கார்ந்துருக்காரு, கர்ப்பமந்திரில லிங்கத்து மேல உட்கார்ந்துருக்காரு. இன்னமும் ஞாபகம் இருக்கு அடிவயத்துல இருந்து அந்த வீல்னு, சாமி இங்க தான் இருக்கீங்களா, உங்களை தானே சாமி தேடணும்னு கை நீட்டினேன். அந்த நீட்டின கை தெளிவா சாமிக்கு புரிஞ்சுது, அவருடைய உடம்பை தொட்டுச்சு. உடம்பை தொட்டு உள்வாங்கிறவங்க வாங்கிக்கோங்க, புரியறவங்களுக்கு புரியட்டும். அந்த உடம்பை தொட்ட அந்த வினாடி பளிச்சுன்னு அந்த அன்கிளச்சிங் நடந்து, நாம தான்ப்பா அவர், அந்த அபேத உணர்வு அற்றது. ரெண்டு பேரும் வேற வேறன்ற உணர்வு போய் அவர் தான் நாம, நாம தான் அவர்னு தெளிவா அந்த உள்ளுக்குள்ள உடஞ்சி அன்கிளச்சிங் நடந்துருச்சு. என்ன சொன்னாலும் அந்த அனுபூதியோட டெப்த வார்த்தையினால சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் சொல்றேன், அருணகிரி யோகீஸ்வரனாக வெளிப்பட்ட அதே சக்தி தான் இந்த உடம்புல ஓடுறது சத்தியம்னா, இந்த உடம்புக்குள்ள நடந்த அந்த அனுபூதி உங்க எல்லாருக்குள்ளேயும் நடக்கட்டும் முழுமையாக ஆசீர்வதிக்கின்றேன். இந்த உடம்புக்குள்ள நடந்த அந்த அனுபூதி சத்தியம்னா அந்த சத்தியம் உங்கள் எல்லோருக்குள்ளும் நடக்கட்டும், உங்க எல்லாருக்குள்ளேயும் இந்த அன்கிளச்சிங் முழுமையாக நடந்து நீங்கள் எல்லோரும் ஜீவன் முக்தர்கள் ஆவீர்களாக. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் மனவளம்,
தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்துரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்துரு தியான முகாமில் சந்திப்போம். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003111 7200003322. கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடக்கின்ற உரையாடல் திருதராஷ்டிரன். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மகாபாரதத்திலே கௌரவர்களின் தகப்பனார் திருதராஷ்டிரன் பிறவியிலேயே குருடர். அதனால் அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. சஞ்சயன் மிக உயர்ந்த உணர்வு நிலையை அடைந்த யோகி. அவருடைய ஞான கண்ணின் மூலமாக, மூன்றாவது கண்ணின் மூலமாக போர்க்களத்திலே நடக்கின்ற எல்லாவற்றையும் மிக தெளிவாக திருதராஷ்டிரனுக்கு வர்ணிக்கின்றார். அந்த வர்ணிக்கின்ற காட்சியிலே அங்கு அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையே நடக்கின்ற உரையாடலை வர்ணிக்கின்றார். இப்படித்தான் இந்த கீதை விவரிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பெல்லாம் டிவி மூலமா நாம ஒரு இடத்துல நடக்கிறது இன்னொரு இடத்துல பார்க்கிற மாதிரி, அப்பெல்லாம் நமக்குள்ளேயே தன்னுடைய உடலுக்குள்ளேயே இருக்கின்ற சில சக்கரங்களை உயிர்ப்பித்தால், உயர்ந்த நிலைக்கு டியூன் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு இடத்துல நடக்கிறது இன்னொரு இடத்துல பார்க்க முடியும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நாம பார்க்கறது எல்லாமே ஒளியை அடிப்படையாக வைத்த சயின்ஸ், லைட் பார்ட்டிகிள்ஸ். அப்போ இந்த சஞ்சயன் மாதிரியான யோகிகள் உபயோகம் பண்ணது ஒளியை அடிப்படையாக வைத்த சயின்ஸ். அந்த காலப்போக்கினாலே அந்த சயின்ஸ் மறைந்து விட்டது என்பதற்காக அது இல்லவே இல்லைன்னு நினைக்காதீங்க, அது இருந்தது. ஒரு பெரிய சயின்ஸ் ஒளியின் மூலமாக தன்னை உச்ச நிலைக்கு கொண்டு சென்று ஒரு இடத்திலே நடக்கின்றதை தெளிவாக தனக்குள்ளேயே பார்த்து விவரிக்கின்ற சக்தி. இந்த சக்தியோடு இருக்கின்ற சஞ்சயன் விவரிக்கின்றார், திருதராஷ்டிரனுக்கு இந்த நூலை விவரிக்கின்றார். இந்தியாவிலே கிருஷ்ணனை போல் இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கர் இந்தியாவில் மிக தெளிவாக சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், உலகத்திலேயே கிருஷ்ணனை போல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கர் இன்னும் உருவாகலை. சில பேர் சொல்லலாம், யாருக்கு தெரியும் சாமி கிருஷ்ணர் வாழ்ந்தாரா இல்லையான்னு. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வரலாற்று சான்றுகள் துவாரகையின் இருப்பிடத்தை, கடலுக்கடியிலே இருக்கும் துவாரகையை சேட்டலைட் புகைப்படங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான சான்றுகள் நிரூபித்து விட்டன. கிருஷ்ணன் இருந்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இதை தாண்டி ஒரு அருமையான ஒரு தமிழ் பாடல், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன்னு ஒரு அருமையான ஒரு பாடல். அந்த மாதிரி அந்த கிருஷ்ணன்ற ஒரு கான்செப்ட்
என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவர் வாழ்ந்திருந்தா மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஒரு கான்செப்டை ரெக்கார்டே பண்ணியிருக்க முடியும். ஒருவேளை அவர் வாழாம யாரோ ஒருத்தர் கற்பனை பண்ணி இந்த கிருஷ்ணன்ற கதாபாத்திரத்தை உருவாக்கி இருந்தால் அந்த மனிதரே கிருஷ்ணன் அப்படிங்கிற மிக உயர்ந்த உணர்விலே வாழ்ந்திருக்கின்றார். அதனால இந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி இருந்த மனிதன் கடவுள். அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கிய மனிதனே கிருஷ்ணன். ஏன்னா அந்த உணர்வு நிலையில வாழாம கற்பனையே செய்து பார்க்க முடியாத கதாபாத்திரம் கிருஷ்ணன். அதனால கற்பனையின் இருப்பினாலேயே தன் இருப்பை நிரூபிக்கக்கூடிய மிக உயர்ந்த கற்பனை கிருஷ்ணன். கற்பனையின் இருப்பினாலே தன் இருப்பினை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த கற்பனை என்பதனால் அவன் கற்பனையாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கிருஷ்ணனை போல உலக சமூகத்தை, உலக மனித சமூகத்தை தாக்கிய, தாக்கத்தை உருவாக்கிய இன்னொரு மனிதரை கண்டுபிடிப்பது சாத்தியமே இல்லை. பூமியின் மீது இறங்கிய மிக உயர்ந்த உச்ச உணர்வு நிலையின் வெளிப்பாடு கிருஷ்ணன். இந்த உடல் மூலமாக ஜீவன் முக்தியின் என்னென்ன பரிமாணங்கள் எல்லாம் வெளிப்பட முடியுமோ, மனித உடல் மூலமாக என்னென்ன விதத்திலெல்லாம் சக்தியும் புத்தியும் யுக்தியும் பக்தியும் முக்தியும் வெளிப்பட முடியுமோ, அந்த எல்லா பரிமாணங்களும் உச்ச நிலையில் வெளிப்பட்ட உடல் கிருஷ்ணன். சாதாரண கோபியர் பெண்களோடு, பாலும் தயிரும் மோரும் விற்கின்ற கோபியர் பெண்களோடு விளையாடும் விளையாட்டையும் அரசர்களையே உருவாக்குகின்ற கிங் மேக்கரா இருக்கிற சாதுரிய திறனையும் பாரதியார் தன்னுடைய பாடல்களிலே பக்தியில் கரைகின்றார். கண்ணன் என் காதலன் பல்வேறு பரிமாணங்களிலே கண்ணனை நோக்கி கரைகின்றார். ஆனால் அது எல்லாவற்றையும் படித்தால் கூட சர்க்கரை மலையை உண்ட ஒரு எறும்பின் ஒரு குரல்தான் அந்த பாடல்கள். விவரிக்கவே முடியாத இந்த கிருஷ்ணனின் சாநித்தியம் வாழ்ந்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய இந்த கிருஷ்ணனின் சாநித்தியம். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மன தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் இரண்டே நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200-00331, 7200-00332. உங்க நாட்டில் இந்த வெளி உலகத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி நடந்திருக்கு. காரை பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. அதனால தான் ஆயிரக்கணக்கான மாடல் காருங்க. எங்கள் ஊரில் உள்ளுலகத்தை பற்றி நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஆயிரக்கணக்கான ஆன்மீக பாதைகள். எந்த துறையிலுமே ஆயிரக்கணக்கான பேர், பலாயிரக்கணக்கான பேர் ஆராய்ச்சி செய்தால் பலாயிரக்கணக்கான பாதைகள் உருவாகும். நீங்கள் வெளி உலகத்தில் சுற்றுறது எப்படின்னு நிறைய
ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க, வெளி உலகத்தில் விஷயத்தை அடையிறது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. அதனால் வெளி உலகத்தில் நிறைய பாதை நிறைய கார், நாங்கள் உள்ளுலகத்தில் அடையிறது எப்படின்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அதனால தான் நிறைய ஆன்மீக வழிமுறைகள், நிறைய குருமார்கள், நிறைய தெய்வங்களின் வடிவங்கள், எல்லா ஜீவன் முக்தியின் பரிமாணத்தையும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் உருவாக்குவதற்கான எல்லா சூத்திரங்களின் தொகுப்பு இந்த பகவத்கீதை. உலகின் எல்லா மன அமைப்பு மனிதர்களுக்கும், இதுவரை வந்த மனிதர்கள், இப்பொழுது வந்திருக்கின்ற மனிதர்கள், இதற்கு மேல் வரப்போகின்ற மனிதர்கள், எல்லோருடைய மன அமைப்பிற்குள்ளும் ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் உருவாக்குவதற்காக எம்பெருமான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வகுத்து அளித்த எல்லா சூத்திரங்களின் சாரம் இந்த பகவத்கீதை. இந்த நூல் சாத்திரம், ஸ்தோத்திரம், சூத்திரம், மூளையின் மிக உச்சத்தன்மையான சத்தியங்களை அளிக்கவும், உணர்வின் மிக உச்சத்தன்மையான பக்தியை அளிக்கவும், உணர்வின் ஆழ்ந்த உணர்வின் மிக உச்சத்தன்மையான ஜீவன் முக்தியை உங்களுக்குள் மலரச் செய்யவும், மூளை, இதயம், உணர்வு இந்த மூன்றின் மிக உச்சத்தன்மையான ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் உங்களுக்குள் மலரச் செய்வதற்கான எல்லா சத்தியங்களையும் எம்பெருமான் இந்த ஒரு நூலில் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. வேற எதுவுமே இல்லாம வேலை செய்யறதுக்கான நேரம் மட்டும்தான் இருக்கு. வேற எதை பத்தியும் யோசிக்கிறது இல்லை. வேற எதுக்கும் இன்டெலிஜென்ஸோ இன்டென்சிட்டியோ போட தயாரா இல்லை. அப்படின்னு தன்னுடைய நேரத்தை மட்டும் சமூகத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறான். அவன் தான் வேலைக்காரன், சொன்னா செய்யறது. இது ஒரு வகை. ரெண்டாவது, இல்லைல்ல, தன்னுடைய நேரத்தோடு கொஞ்சம் புத்திசாலித்தனம் சேர்த்து ஏதாவது ஒரு பொருளை உருவாக்க தெரிந்து அதை சமூகத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறவன், அவன் தான் வைஷ்யன், வியாபாரி. அதை தாண்டி ஒரு கொள்கையை, ஒரு கருத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்தவன், கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கையை, ஒரு கருத்தின் மீது நம்பிக்கையை, கொள்கையின் மீது நம்பிக்கையை மக்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்தவர்கள், அவர்கள் தான் சத்திரியர்கள். இதை தாண்டி ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்பவர்கள், இவர்களைத்தான் பிராமணர்கள்னு சொல்றோம். அதனால செய்கின்ற செயலால் தான் குலம், பிறப்பால் அல்ல. செய்கின்ற செயலால் தான் குலம் முடிவு செய்யப்பட வேண்டும். இங்க அர்ஜுனன் சத்திரியன், ஒரு கருத்திலே, அதாவது நாடு அப்படிங்கிறதே ஒரு கருத்து தான். நாடு, இந்த நாடு இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு தலைவனும் நினைக்கிறார்கள். இப்ப அந்த நாடு துரியோதனன் ஆண்டிருந்தாலும் அந்த நாடுதான், அர்ஜுனன் ஆண்டிருந்தாலும் அந்த நாடுதான், இல்ல துரியோதனன் ஆட்சி பண்ணா அவன் ஆட்சி செய்வதை விட நான் நல்லபடியா ஆட்சி செய்வேன்னு அர்ஜுனன் சொல்ல விரும்புறான், அதனாலதான் அவன் போருக்கு வர்றான். துரியோதனன் சொன்னா, இல்ல உன்னை விட நான் நல்லா ஆட்சி பண்ணுவேன் துரியோதனன் சொல்ல வரான், அதனாலதான் துரியோதனன் போருக்கு வர்றான். அதனால நான் நல்லா ஆட்சி பண்ணுவேன் கருத்தை சொல்பவன் தான் சத்திரியன். இந்த கருத்தை சொல்லுகின்ற, அந்த கொள்கையை பகிர்ந்து கொள்ளுகின்ற சத்திரியன், அந்த கொள்கை மீது அவனுக்கே ஆழமான பிடிப்பு இருக்க வேண்டும். அவன் சொல்லுகின்ற கொள்கை மீது அவனுக்கே ஆழமான பிடிப்பு இருந்தாக வேண்டும். அவனுக்கே அந்த கொள்கை மேல பிடிப்பில்லாமல் போனால் இது மிகப்பெரிய
அழுக்கு. அதனாலதான் கிருஷ்ணன் சொல்றார், அப்பா இது புகழை தராது, மற்றவர்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் அளிக்க வேண்டிய சத்திரியன் நீ. நீயே தைரியம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருப்பது அடாதது, அனார்ய ஜுஷ்டம், ஆரியனுக்கு அடாதது, சான்றோர் தன்மைக்கு அடாதது என்று எம்பெருமான் சொல்லுகின்றார். அதாவது எடுத்த உடனேயே அடிப்படையான சத்தியங்களை திறந்து வைக்கின்றார். அப்பா நீ இருக்கிற பொசிஷனுக்கு இது நடக்காது, இது தேவையில்லாதது. யார் சன்னியாசியா போகணுமோ அந்த மன அமைப்புடையவர்கள் சன்னியாசியா போகணும், யார் சம்சாரியா போகணுமோ அந்த மன அமைப்புடையவர்கள் சம்சாரியா போகணும், யார் போரிலே இறங்கி போர் செய்ய வேண்டுமோ அந்த மன அமைப்புடையவர்கள் அதை செய்தாக வேண்டும். யார் யார் எந்த மன அமைப்போடு வாழ்க்கையை எடுக்கிறார்களோ, எந்த பிராரப்தத்தை வைத்து தன் வாழ்க்கையை உருவாக்குகிறார்களோ அந்த மன அமைப்புக்கான செயல்களை செய்து தீர வேண்டும். பிரபஞ்சம் இனிமையாக இயங்குவதற்கான வாழ்க்கை முறைதான் வேத பாரம்பரியம். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 08027202084.